யாருப்பா? நான் அந்த வீடு வாடகை கிடைக்குன்னு சொன்னாங்க. எங்கிருந்துப்பா வர? சொந்த ஊர் திருவள்ளூர். எஸ்விஎம் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். சரி. இப்போது கேரளா இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க, அதான்ண்ணா. எத்தனை பேர் நீங்கள்? இப்போதைக்கு ஒரு ஆள் தாண்ணா. ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் இந்த வீட்டில். இங்கே வந்து காயெல்லாம் கிடைக்கி விட்டுருந்தேன், தூசியும் குப்பையுமாக கிடக்கு. உனக்கு பிடிச்சா வந்து பாரு, பார்த்த உடனே க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். ம், சரி. நான் வாடகை? வாடகை ஓனர் வெளியே போயிருக்காரு, அரை மணி நேரத்தில் வந்துடுவார். வந்தோடனே பேசி விட்டுறேன். ம், சரிண்ணா. சரி, வாப்பா. இங்கே வந்து பேச்சுலர் இருக்காங்க, இங்கேயும் பேச்சுலர் தான் இருக்காங்க. இப்போ தான் குடி வந்தாங்க. இங்கேயே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இது நம்ம ஹவுஸ் ஓனர் வீடுப்பா. சரி. நான் அந்த தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் கிணறு இருக்குப்பா, கிணத்துல தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மோட்டர் கூட போட்டுக்கலாம், தண்ணி பிரச்சனை கிடையாது. வீடு மேலே இருக்கு, வாப்பா. உங்கள் வீட்டிலலாம் எத்தனை பேர்ப்பா? நானும் அக்காவும்ண்ணா. ம், இந்தியாவில் பசங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க, அட்வான்ஸும் போட்டாங்க. ரெண்டு வீடு தான் காலியாக கிடக்கு. பாரு, இதை பாரு, இதையும் பாரு, வா, இந்த இதை கூட பாரு. பாப்பா வந்து பாரு. எனக்கு கீழே ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன், நீ பார்த்து வா. சரிண்ணா. அபிநயா என்னோட காதலி, அவளும் நானும் கிளாஸ்மேட்ஸ். ரெண்டு வருஷம் அவள் கூடவே இருந்தேன். அளவுக்கு அதிகமான நினைவுகள். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் நம்மளை சார்ந்த விஷயங்களையும் நம்ம ரகசியம்னு ஃபீல் பண்ணுற விஷயங்களையும் சொல்லுவோம். அதே பிடிச்சவங்க கிட்ட தான் சொல்ல முடியாதுன்ற விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்ற விஷயத்தையும் சொல்லிடுவோம். அதுபோல தான் என்னோட காதலியும் அவங்கிட்ட சொல்லுவேன். அவள் என்னை ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு என்னோட படிப்பை பாதிலே நிறுத்திட்டேன். அவள் என் காதலின்ற வார்த்தை மட்டும்தான் இப்பவும் எப்பவும் நிறந்தான். ஆனால் அவள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அவளை நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். இந்த உலகம் செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் பலனுள்ளதாக இருக்கும்போது நான் செலவிடுற இந்த நிமிஷம் எனக்கு எந்த பலனையும் கொடுக்கல. கை கோர்க்காத காதலியின் இன்ப வழியை தவிர. ஆனாலும் நான் ஏன் அவளை பார்க்கணும்? அவள் எனக்கு கிடைக்கணும்னு இருக்கிற ஆசையை விட அவள் சந்தோஷமாக இருக்கிறத ஒரு ஓரத்தில் நின்று பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அது கூட நிறைய பேருமானு தெரியலை. அவளுக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டா. இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். அவளை பக்கத்தில் ஒரு முறை பார்த்துட்டு போயிடலாம்னு ஒரு ஆசையில்
அவன் நடந்து போன தெருவுக்கு போன தவழ்ந்த குழந்தை எழுந்து நடந்தா குழந்தையோட அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ, இந்த இடத்துல குழந்தையோட அப்பா அம்மாவா நான். அவ இப்பவும் எப்பவும் எனக்கு குழந்தைதான். குழந்தையா என்னோட மகளா. அவளை பார்த்ததே போதுன்ற சந்தோஷத்துல கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனா அவ வண்டி ஓட்டுறதை பார்த்தா எங்கேயும் கீழே விழுந்துருவாளுன்னு பயத்துல அவ பின்னாடியே போனேன். அவ கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்கணும், அவ கூடவே வாழணும். இதெல்லாம் என் கனவுல மட்டும்தான் நடக்கும். TN 70 R 95 65 இது மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் வண்டி நம்பர், ஆனா இது என் வாழ்க்கையில கிடைச்ச அவளுடைய நினைவுகள். 1 சைடு அலோவ் பண்றதுல வெறும் வழி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1 சைடு அலோவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வழியில எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அவளை பத்திரமா அவள் வீட்டில் விட்டுட்டேன். அவையே என் காதல ஏத்துக்கல. நான் இவளா காதலை ஏற்கல, இந்த சமுதாயமும் என் காதலை ஏற்கல.